National policy on education, தேசிய கல்வி கொள்கை. The first national education policy of 1968 marked a significant step in the history of education in post-independent India. It aimed at promote national progress, a sense of commission, citizenship, and culture, and to strengthen national integration and integration. In 1986, the Government of India introduced a new education policy. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய பொருளாதார கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியது. The aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. இதனுடைய நோக்கம் துடிப்பான சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை மாற்றுவது. இட் எம்பசைஸ் டு டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்ச். இட் எம்பசைஸ் ஆன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் தி ரிமூவல் ஆஃப் டிஸ்பேரிட்டி த்ரூ ஸ்காலர்ஷிப்ஸ் அடல்ட் எஜுகேஷன் அண்ட் ஓபன் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்பெஷியலி ஃபார் ரூரல் இந்தியா. The new education policy called for a child-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary schools nationwide. வயது வந்தோர் கல்வி, திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் மூலம் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதை வலியுறுத்தியது. A new education policy was revised again in 1992. மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டது 1992ல. இட் என்விசேஜ் தி ஃபார்முலேஷன் ஆஃப் எ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் எம்பசைஸ் ஆன் இன் சர்வீஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரீம் லைனிங் ஆஃப் தி evaluation system at the secondary stage. Do you know, education remained a state subject till December 1976. 1976 ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது. But now the education in this concurrent list. தற்போது கல்வித்துறை பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்சி அண்ட் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஆர்எம்எஸ்சி அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்சி தற்போது இருக்கக்கூடிய திட்டங்கள். The Sarva Shiksha Abhiyan SSA is the Government of India's flagship program that was launched in 2000 to 2001 to achieve universal elementary education. அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பது அரசனுடைய முதன்மையான திட்டம். இந்த திட்டத்தை 2001 ஆண்டில் தொடங்கினார்கள். SSA is now the primary vehicle for implementing the provisions of the Right of Children to Free and Compulsory Education Act 2009, RTE Act. Right to Education provides for free and compulsory education to all the children from the age of 6 to 14 years. 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாயம் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கின்றது. SSA initiates a variety of innovations and activities related to schools. Some important activities include providing the midday meals and stipends for students. Midday scheme மதிய உணவு வழங்குதல்,
மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்குதல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் மேலாண்மை குழு அமைத்தல் and professional teaching learning materials for classroom கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல் எல்லாம் வந்து செய்து கல்வி வளர்ச்சிக்காக அரம்ப பணியாற்றுகின்றது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷிய அபியான் ஆர்எம்எஸ்ஏ சென்டர்லி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஃபார் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் அக்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அட் தி செகண்டரி ஸ்டேஜஸ் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் கொண்டுவரப்பட்டது சர்வசிக்ஷ அபியானுடைய சிம்பல் எஜுகேஷன் ஃபார் ஆல் விச் வாஸ் இம்ப்ளிமெண்டட் டியூரிங் 11th five-year plan period. The goal of RMSA is to make secondary education for qualitative, available, accessible, and affordable to all young students in the age group 15 to 16 years. RMSA nudaiya thittam 15 mudal 16 vayadharkulpatta ilam maanavargalukku tharamana kalviyai kodukka vendum. அவர்கள் கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே இதனுடைய முக்கியமான நோக்கம் சயின்ஸ் லேப் லைப்ரரிஸ் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் எய்டட் எஜுகேஷன் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டீச்சிங் லேர்னிங் எய்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் அட் தி ஸ்கூல் லெவல் த யூனியன் பட்ஜெட் 2018-19 proposed to give school education holistically without segmentation from preschool to class 12. Samagra Shiksha and to be prepared with the broad and goal of improving school effectiveness measured in terms of equal opportunities and equal learning outcomes. It is subsumes these schemes. SSA and RMSA in 2017, a committee was constituted by the Ministry of Human Resources Development to track the national education policy. This committee submitted its report in 2019. ஒரு 2017 ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டது இந்த குழுதான் தனித அறிக்கையை 2019 ஆண்டு சமர்ப்பித்தது சமமான வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு த பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடு வாஸ் Not merely reading and understanding of books, but listening to learned persons. Tamil Nadu kalvi murayanadu puthangalai padippadum purindu kolvadum mattumillamal kattarinda arinjargalude valigaattudhilaiyum peruvathaga irundathu. The Thirukkural stresses the need for education and wants. The dangers of illiteracy. எழுத்தறிவின்மையின் அபாயத்தையும் எச்சரித்தது இன் ஏன்சியன்ட் டைம்ஸ் தி ஸ்கூல்ஸ் வாஸ் கால்டு பள்ளி அண்ட் தி டீச்சர் வாஸ் எ கணக்காயர் பண்டை இந்தியாவில் பள்ளிக்கூடங்களை பள்ளி என்றும் ஆசிரியர்கள் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் எ சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் டுக் பிளேஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் டியூரிங் தி பல்லவா பீரியட் பல்லவர் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை அடைந்தது கடிகா வாஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கடிகை கல்வி நிறுவனங்களை கடிகை என்று அழைத்தார்கள் பல்லவா கிங் சப்போர்ட் தோஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ எண்டோமென்ட் த
Vaishnava and Shiva mules provided board and lodging facilities to all students and teachers. ஆசிரியர்கள் உண்டு உறைவிட வசதியை கொடுத்து கல்வியை கற்பித்தது. Swan song gives a graphic picture about Kanji. Buddhist center and Kanji was considered as the main center of learning. Yuan Shuang என்பவர் ஒரு சீன பயணி. இவரது குறிப்புகள், காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்குவதாக தெளிவிட சுட்டிக்காட்டுகின்றது. The Chola period was the most brilliant and creative period in the Tamil literature. Tamil education enjoyed a greater connection with the religion and temple. Free education was given to people. The curriculum and the syllabi had a theoretical background from the inscription of that period. We can now gain knowledge about the qualification of teacher, method of teaching, salary of teachers, food provided to the students, and the land given to the schools, etc. Rajaraja Chaturvedi Mangalam was the famous seat of a Vedic college. சோழர்களுடைய காலத்தில்தான் புதுமைகளை புகுத்திய காலம். குறிப்பாக கோயில் மற்றும் சமயத்தோடு கூடிய தமிழ் வழி கல்வியை கொடுக்கின்றார்கள். கலை திட்டம் அவருடைய பாடத்திட்டம், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு, பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்து ஏராளமான தகவல்களை சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது. அற்று திருபுவனை வேதி காலேஜ் பிளரிஸ்ட். திருபுவனையில் அந்த பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு இடம், ஒரு வேத கல்லூரி செழித் துவங்கியது. திருவுடைக்காலை இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் ஏ லைப்ரரி. திருவுடைக்காலை கல்வெட்டு நூலகத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வீர ராஜேந்திர சோழன் மெடிக்கல் காலேஜ். திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றி குறிப்பிடுகின்றது. த பாண்டியா கிங்ஸ் பேட்ரனைஸ் சான்ஸ்கிரித் இன் அன் எக்ஸம்பிளரி வே. இட் இஸ் ரிவீல்டு இன் தி காப்பர் பிளேஸ். தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தட் பீரியட் வேர் கால்டு காட்டிகை சாலை அண்ட் வித்யாஸ் சதனா. ஆசிரியர்களுக்கு த பாண்டியா கிங்ஸ் பேட்டர்னை சான்ஸ்கிரிட் அண்ட் எக்ஸம்பிளரி வே. பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தார்கள். அவர்கள் செம்பு தகடுகளில் ஏராளமான தகவல்களை குறிப்பிடுகின்றார்கள். இட் இஸ் ரிவீல்டு இன் தி காப்பர் பிளேஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தட் பீரியட் வாஸ் கால்டு கடிகை சாலை அண்ட் வித்யாசாதன என்று அழைக்கப்பட்டது. லேண்ட்ஸ் வேர் கிவன் டு டீச்சர்ஸ். தே வேர் நோன் அஸ் சாலபோகம். சாலபோகம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தினுடைய பெயர். எக்ஸாம்பிள் வல்லப பெருஞ்சாலை அற்று கன்னியாகுமரி.
The famous college during the Pandya reign as Kandalur Salai Mutes occupied a significant place in the promotion of education. Learning flourished under the Vijayanagar rule. Many educational institutions were established under their patronage. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கினார்கள். எடுத்துக்காட்டாக கன்னியாகுமரியில் உள்ள வல்லப பெருஞ்சாலை. பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி அமைக்கின்றார்கள். விஜயநகர ஆட்சியாளருடைய ஆதரவால் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக திண்ணை பள்ளிக்கூடம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டியூரிங் தி நாயக் ரூல். திண்ணை வீடுகளில் திண்ணையில் வைத்து அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் பயிற்றுவித்தார்கள் மாணவர்களுக்கு. எஜுகேஷன் இன் மாடர்ன் பீரியட் நவீன காலத்தில் கல்வி. பெர்னாண்டஸ் ஹூ கேம் டு மதுரை டியூரிங் தி டைம் ஆஃப் வீரப்ப நாயக் எஸ்டாப்ளிஷ்ட் எ பிரைமரி ஸ்கூல். The Maratha ruler Sarpoji II collected the old records and kept them in the Saraswati Mahal Library, Tanjore. He also had a printing press with Devanagari type located there. Veerappa Naikkar kaalathil Madurai-ku varugai irundhavar thaan Fernandes. Ivar ange oru thodakka palliyai niruvugindhar. Marathiyarudaiya aatchiyaalar thaan rendam Sarpoji. இவர் சரஸ்வதி மகால், தஞ்சை சரஸ்வதி மகால் அந்த மகால்ல வந்து ஒரு பெரிய ஒரு நூலகம், இதை வந்து பாதுகாத்தவர் இரண்டாம் சர்போஜி. அச்சுக்கூடத்தையும் அங்கு அமைக்கின்றார்கள். சர் தாமஸ் மன்ரோ தி கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இன்டக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் என் மெட்ராஸ் பிரசிடென்சி. He appointed a committee to conduct a statistical survey of the condition of education. The Education Commission of Mandur recommended the creation of two principal schools, Collectorate and Tahsildar schools, in each district. In 1835, Lord William Bentinck passed a resolution favoring the induction of Western system of education in India. Wood's dispatch of 1854 induced the Department of Public Instruction in Madras Presidency. Grant in aid was given to all schools. The Madras University was founded in 1857. It was the first university in Tamil Nadu. Under the British rule, in 1882, the Local Boards Act was passed. The board was empowered to open new schools and to get grants from the government. By 1938, all subjects except English were taught in Tamil in schools. Navina kala kalvila undu வீரப்ப நாயக்கருடைய காலத்தில் தான் பெர்னாண்டஸ் வருகை புரிந்தார் என்று நான் பார்த்தேன். மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்திய ஒரு ஆளுநர் சர் தாமஸ் மன்ரோ. இவருக்கு பிறகு மன்ரோவின் கல்வி கொள்கை வருகின்றது. முதன்மை இரண்டு முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது, மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள். அதற்கு பிறகு வந்தவர் தான் சார் வில்லியம் பெண்டிங். இவர் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துகின்றார். அதன் பிறகு அண்டர் கமிஷன் சார்லஸ் வுட் கல்வி கொள்கை வருகின்றது. இதுக்கு பிறகுதான் 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இதுதான் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். The Annamalai University was founded at Sivambaram in 1929. This was the next step in the development of higher education. Annamalai Palgalai Kalagam
The Gandhigram Rural College was established in 1975. Since 1971, distance education has also been introduced. In Tamil Nadu, to educate those who could not go to colleges. சுதந்திரத்திற்கு பிறகு இடைநிலை கல்வி அளவில் லவச கல்வியை அறிமுகப்படுத்துகின்றார்கள். கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்காக 1971 தொலைதூர கல்வியும் அறிமுகப்படுத்தினார்கள். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 1971 ஆரம்பித்தார். இன் 1956 மிட் டே மீல் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் ஸ்கூல்ஸ். லேட்டர் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஆஸ் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் இன் 1982 டு அவாய்ட் ட்ராப் அவுட்ஸ் இன் ஸ்கூல்ஸ். மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. இது பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு 1982 சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார்கள். சின்ஸ் 1986 செவரல் சேஞ்சஸ் ஹேவ் டேக்கன் பிளேஸ் டு மீட் தி சேஞ்சிங் டைனாமிக்ஸ் ஆஃப் தி சொசைட்டி in keeping with the national policy of education. Then பிறகு சமூகத்தில் மாறி வரும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. Thank you.